என்ன மனோரமா, நம் இன்பாவும் மந்திரியார் மகன் அன்பழகனும் எவ்வளவு சந்தோஷமாக இருக்கிறார்கள் பார்த்தாயா? எனக்கெல்லாம் பிடிக்கவில்லை. அவனோ மந்திரிகுமாரன், இன்பா ராஜகுமாரி, இவர்கள் சேர்ந்து விளையாடுவது நன்றாயிருக்கிறதா? அதனால் என்ன, குழந்தைகள் தானே. என்ன குழந்தைகளா? இன்பா பருவமடைந்தவள் என்பதை மறந்து விட்டீர்களா? இவர்கள் நேசத்தை இப்பொழுதே பிரிக்க வேண்டும், இல்லாவிட்டால் பெரிய மரமா வளர்ந்துவிடும். என்னை எதிர்பார்த்து களைத்திருப்பீர்கள். இந்தாருங்க, இதை சாப்பிடுங்க. இந்த கனியை சுவைப்பதில் என்ன ருச்சி இருக்கிறது என்பா? வேறு எந்த கனியை விரும்புகிறீர்கள்? இந்த இன்பக் கனியைத்தான். பதனழியாமல் பல்காலம் இருக்கும் இக்கனி, சுவைக்கு சுவைக்கு இன்பத்தேன் சுரக்கும் இக்கனி, காமனும் ரதியும் கண்ட அள்ளிப்பருகலாம் இந்த இன்பக்கனியை. ஆனால் அதற்கு இருவர் மனமும் இசைந்து விட்டால்? ஏன் சந்தேகம்? ஒன்றுமில்லை, கலைப்பார் கலைத்தால். சுவாமி, மலையே வந்து குறுக்கிட்டாலும் நமது மனோரதம் தடைப்பட்டு நில்லாது. நம் காதல் பரிசுத்தமானது. இதோ சித்ரா, இங்க என்னடி செய்கிறாய் தனியாக? தட்டி பிடித்து ஓடி மறியும் விளையாட்டு விளையாடுகிறோமா? அது என்னடி, அது புது விளையாட்டு? யாரை யாரடி கட்டி பிடிப்பது? இன்பா எங்க மறையில் இருக்கிறார்கள்? அம்மா அம்மா அம்மா, மகாராணியார் வந்திருக்கிறார்கள். இன்பா, ஐயோ அப்பா, ஐயோ காலில் என்ன இது, என்ன வேலை இங்க? அவர் இந்த வழியா வந்தாரம்மா? காலில் பெரிய முட்டையிட்டு விட்டது, அவரை எடுக்கும்படி சொன்னேன். அதற்குள் நீங்கள் வந்து காரியத்தை கெடுத்து விட்டேன் இல்லையா? இனி இன்பாவுடன் நீ சேர்ந்தால் உனக்கு தகுந்த தண்டனை விதிப்பேன். வா. இன்பா வரட்டுமா? என்ன வரட்டுமா, போட அண்ணா, வாடிங்க. என்னை எதிரில் வைத்துக் கொண்ட அந்த பயலுடன் விளையாட ஆரம்பித்து விட்டாயே, என்ன ஆணவ முடி உனக்கு? யார் எங்க சித்ரா, இவள் மந்திரிகுமாரனை சந்திக்க விடாமல் பார்த்துக் கொள்வது உனது பொறுப்பு. இவள் எங்குமே போகக்கூடாது, தெரிந்ததா? நல்லதம்மா, இவர்களும் அங்கேயே காவல் இருக்கட்டும். நான் ஒருத்தி போதுமே. ஏன், தூது செல்லவா? ஐயோ வேண்டாம் அம்மா, இவர்களும் இருக்கட்டும். சரி ஜாகிரதை, போங்கள். அவளை மனம் முடித்தால் தான் எனக்கு திருப்தி. சரி பார்க்கலாம். Thank you.
எல்லாருக்கும் உபாயம் சொல்லடி. அம்மா, இதில் நான் தலையிட்டால் என் உயிருக்கே ஆபத்து. ஏன்? மகாராணியார் என்னை கண்காணிக்கும் வெளியே ஆள் வைத்திருக்கிறார்கள் அம்மா. அதோ பாருங்க. அப்படியானால் உன்னாலும் முடியாதா? என் அப்பாவின் மனது கூடவா என் மேல் இறங்கவில்லை? அம்மாவிடம்தான் அப்பா கைப்பொம்மை ஆயிற்றே. மகாராஜா, மகாராஜா! ஐயோ, ஏனப்பா, இன்னும் எத்தனை நாளைக்கு இந்த கட்டுப்பாடுகள்? உன் கல்யாணமாக மட்டும்தான் என்பா, இதெல்லாம் உன் நன்மைக்காகத்தான். அதுதானே அவளுக்கு தெரியவில்லை. அம்மா, அடுத்த வாரம் மகாலட்சுமி பூஜை இல்லையா? ஆம் என்பா, பூஜை சிறப்பாக நடக்க வேண்டும். மகாராஜா, மந்திரியார் வந்திருக்கிறார்கள். நான் வருகிறேன் என்பா. நான் இருக்கும் சந்தோஷத்திற்கு லட்சுமி பூஜை வேறு வேண்டுமா? அப்படியெல்லாம் சொல்லாதீர்கள் அம்மா. மகாலட்சுமி பூஜை வீண் போகாது. அதையும் பார்க்கலாம். யார்? சித்ரா, வா. என்ன சமாச்சாரம்? இன்பா ஏன் அன்று வரவில்லை? அது தெரிந்ததுதானே, மகாராணியாரின் கடுமையான கண்டிப்பு இன்று இன்பாவை கட்டுக்காவல் வைத்திருக்கிறது. அப்படியா? ஐயோ, என்னால் அவளுக்கு எவ்வளவு கஷ்டம். அவளும் உங்கள் நினைவாகவே இருக்கிறாள். உங்களை காண தவியா தவிக்கிறாள். சித்ரா, நான் எதற்கும் தயார். அவளை பார்ப்பதற்கு ஏதாவது ஒரு உபாயம். அதற்காகவே வந்தேன். இதோ தெரிந்ததா? வரட்டுமா? பொன்மையிலே இந்த பூமிக்கு பாரம்தான். பொன்மையிலே
பட்டி செத்தால் என்ன செய்வே, ஐயோ வெட்டி பட்டி செத்தால் என்ன செய்வே, பேரை சொல்லி கரும் மாதி செய்ய பிள்ளை குட்டி நமக்கில்லை ஐயா, ஐயா பிள்ளை குட்டி நமக்கில்லை ஐயா. அண்ணனும் பர்த்தாவும் மாண்டுவிட மாண்டுவிட ஆளுக்கு வந்த சிறு பிள்ளையை ஐயா, வந்த சிறு பிள்ளையை என்னை பூசி தீவி மேல் கொடுத்தே, எதிரியை கொல்லெந்தாள் வீரத்தாயார், வந்த எதிரியை கொல்லெந்தாள் வீரத்தாயார். என்ன நான் சொல்லியும் கேட்காமலே, எங்கி எழுவதை பார்க்காமலே ஐயா, எங்கி எழுவதை பார்க்காமலே சொல்லி சொல்லி மோசமணி போக பார்க்குறியே ஐயா, மோசமணி போக பார்க்குறியே. ஒரு முதுகிலே காயம்பட்டே போரிலே என் மகன் மாண்டிருந்தால், அந்த போரிலே என் மகன் மாண்டிருந்தால், அறுத்தறிவேன் எந்த மார்பை என்றே, அன்னை உரைத்த சபதம் மீது, தமிழ் அன்னை உரைத்த சபதம் மீது. இப்ப என்ன சொல்ற போகட்டா? Yeah.
கூடாது. சரி, கொஞ்சம் பால் கொண்டு வாடி. பாலா? சீக்கிரம் வாடி என்றால் வந்தாட்டம்மா. சரி, பால் வேண்டாம், ரொம்ப வேர்க்கிறதடி. சற்று வீ நினைத்தாலே பயமா இருக்கிறது. ராணியின் வார்த்தையை கவனித்தீர்களா? நீங்கள் இப்போதே போவது நல்லது. அதற்குள்ளாகவா? வேற வழி? அதுவும் சரிதான். இன்பா, கவலைப்படாதே, மறுபடியும் சந்திக்கலாம். சரி சித்ரா, இவரை ஜாகிரதையாக அழைத்துச் செல்.
இதைக்காகவே நீர் உடனே சென்று மந்திரியாரை கைது செய்யும். நமது ஆட்களை நாலாபுரங்களிலும் அனுப்பி குழந்த இன்பாவை தேடச் சொல்லும். சீக்கிரம் போ. சாமான்களை எடுத்து வண்டியில் வேடா சீக்கிரம். ஏன்பா இன்னும் எவ்வளவு தூரம் இருக்கு? 10 கல்லுதாம்மா. அஞ்சுவா, அவங்க கூப்பிடாமலே நம்ம வலுவில் போறோம். உன் மாமியாகிட்ட ரொம்ப சாமர்த்தியமா நடந்துக்கிடணும். அதெல்லாம் சொல்லதா வேணாம். ஆஹா, அழகி சிங்காரி ஒய்யாரி, வா. மரியாதையா வந்துரு, வரமாட்டா? ஏய் விடாதே, பிடி பிடி. ஏய் விடாதே, பிடி பிடி. என்னது புருஷன் இல்லையா? பின்னையா அவன் துரத்திக்கிட்டு வர்றான். காதல் வியாதி கண்டுடுச்சு தம்மா. கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் அந்த மாதிரி எல்லாம் வரப்படாது தாயி. நீ ஒரு மனுஷனாட்டா, என்ன விடு. ஐயா ஐயா, என்ன விட்டுடியா? ஐயோ வாப்பா, இது உன் பொஞ்சாதி தானே? பின்ன இல்லன்னு சொல்லுது. அச்சா பயம் உறுத்தப்படாதே. என்னது? என்ன உன்னை பார்த்தா எனக்கே பயமா இருக்கு. ஏன் மீசையும் கிருதாவும் கருப்பண்ணன் சாமி மாதிரி இருக்கேன் நீ. அது கூடாது. ஏன்னா பொம்பளைய கூட இருக்கப்பட்டவன். ஆமா, கொஞ்சம் எல்லாம் தன்னையும் அழகு பண்ணிக்கணப்பா. புரிஞ்சுக்கிட்டேன். அப்படி நடக்குறியா? நீ நாசமா போறேன், நீங்க போய் சௌக்கியமா இருங்க.
நீ மட்டும் என் பொஞ்சாதியா இருக்கணும் அப்ப தெரியும் அடாபடான்னு சொன்னதுக்கு. என்னமோ அவன் ஆளு அழகா இல்லையா, இந்த அம்மாளுக்கு பிடிக்கல ஓடுறான். வேற 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 இந்த குகையை பார்த்தால் மறைந்து வாழ்வதற்கு தகுதியான இடம் போல் தெரிகிறது. இன்று இங்கு தங்கி போகலாமே. இது என்ன கோயில்? இதை பார்த்தால் ஒரு கலைக்கோவில் போல் தெரிகிறது. இந்த சிலையை செய்து சிற்பி இதற்கு ஒரு மாலை போட மறந்து விட்டானே. நான் போடுகிறேன் உனக்கு. இன்பா இங்கே வா. பார்த்தாய இந்த அதிசயத்தை? தெய்வத்தையே மயக்க பார்க்கிறாளே இவள். இந்த பெண்களே பொல்லாதவர்கள். பெண்கள் தான் ஆடவர்களின் ஜீவநாடி, தெரியுமா? இதோ பாருங்க, இந்த பெண் அவரை எப்படி மயக்குகிறார். உன்னை விடவா? அதற்கிட்ட முன்பா, நாம் இப்போது இவ்வளவு சந்தோஷமா இருக்கிறோமே, உன் அம்மா என்ன செய்து கொண்டிருப்பாள்? அம்மாவா? ஏனோ இன்னும் வரக்கானேன் என்று உன் அப்பாவிடம் அபிநயம் பிடித்துக் கொண்டிருப்பாள். அவ்வளவுதானே? ஆமா. Yeah.
மாயமல்ல வாழ்வு மாயமல்ல மனைவி மக்கள் மாயமல்ல இந்த உலக வாழ்வு மாயமல்ல மனைவி மக்கள் மாயமல்ல இந்த உலக வாழ்வு மாயமல்ல ஆழ்ந்து யோசினல்ல ஆழ்ந்து யோசினல்ல கண்கூடாய் அனுபவித்திடும் இனிமையான நம் வாழ்வு மாயமல்ல அடிபட்டது அஞ்சுதா மாப்பிள அஞ்சும் இல்ல அத்தை அத்தை அத்தையா அத்தே உட்காருங்க மாமா மாமா கால சும்மா லேசா அடிபட்டுது அதுக்கு அழுகுறீங்க ஐயோ இது இல்ல மாப்பிள்ள பெரிய காரியம் நடந்து போச்சு என்ன வரும்போது வண்டிய திருட்டு பையங்க முடக்கிக்கிட்டானா இல்லையே அதுவும் இல்லையே அதை விட பெரிய காரியம் மாப்பிள்ள அப்போ ஊர்ல வீடு தீ பத்தி எரிஞ்சு போச்சோ அதுவும் இல்லையே இல்லையே எங்க வயிறுதான் பத்தி எரிஞ்சு போச்சு என்ன சொல்றாங்க நான் என்னன்னு சொல்ல மாப்பிள்ள பெரிய காரியம் நடந்து போச்சு என்னது ஊர்ல ஏரியில உள்ள தண்ணி எல்லாம் திடீர்னு வத்தி போச்சா இல்லையே அதை விட பெருசு அதை விட பெருசு மாப்பிள்ள பெருசு பெருசுன்னா என்ன மலையா நீ சும்மா வேண்டா ஏமா என்ன ஆச்சு அஞ்சுத நல்லா இருக்குதுங்களா அவளையும் கூட கூட்டிட்டு வர்றதுதானே ஐயோ அஞ்சுகோ உன் தலையில இப்படியா எழுதணும் மாமா அஞ்சுகத்துக்கு என்ன அஞ்சுவா அஞ்சுவா அஞ்சுகத்துக்கு என்ன அஞ்சுகத்தை கூட்டிக்கிட்டு வண்டியில வந்தோம் இவனோடு முரட்டு திருட திடீர்னு வந்து வண்டியை நிறுத்தி அஞ்சுகத்தை கையை பிடிச்சு விடுத்தான் எங்க அவனே அவன் கையை தட்டி விட்டுட்டு குதிச்சு ஒரே ஓட்டமா ஓடிட்டான் அவனுக்கு பின்னால தோர்த்திக்கிட்டே போனா அஞ்சுகம் தப்பிச்சுக்கிட்டான்னு நினைச்சுதான் நாங்களாம் சந்தோஷப்பட்டோம் ஆனா நான் என்னது சொல்ல மாப்பிள மாமா ராஜகுமாரி காணாம என்னப்பா பண்றது என்ன செய்யறது கடைசியா இந்த ஊரையும் பார்த்துட்டு திரும்பிடுவோம் வா
பாப்பா என்னது கூட்டம் நாட்டியம் நடக்குதுங்க போய் பாருங்க என்னடா செய்யற இல்லீங்க ஆட்டத்துக்கு போன இடத்துல
இந்தா வச்சுக்கன்னு இதுகளை கொடுத்துட்டு போனா எவனும் ஒரு தோசுப்ப சாமி படமாக்கும் பார்த்தா இதுங்க செவத்துல மாட்டுவீங்க. நம்ம குண்டுக்கு யாரோ கொடுத்தாங்களாம் இந்த படத்தை. இந்த பொண்ணு எவ்வளவு அழகா இருக்கு பாத்தியா. வாங்க வாங்க சேனாதிபதி ஐயா. என்ன தாமரை கும்பிடுறானுங்க. என்ன பத்மா உன்னையே மனசுல வச்சு பூஜை செய்ய நான் இருக்க எவனோ ஒரு வெங்கப்பயல் படத்தை வைத்துக் கொண்டு. யார் வெங்கப்பயல்? கொல்லை காட்டு நரி போல் பல்ல பல்ல காட்டும் நீர்தான் வெங்கப்பயல். பத்மா உன் கோபத்திலும் நீ ஒரு அழகுதான் என் ரஞ்சிதமே. ஐயோ அம்மா, ஐயோ அம்மா, அம்மா, ஐயோ என்ன அம்மா இப்படித்தான செய்யறது? இது என்ன தலைவேதனை இது? சரி சரி தலை வலிச்சா பேசாம போய் படு. நீங்க இப்படி வாங்க. உங்களுக்கா அவன் மனச அறிய முடியலையா? அது என்ன மனசு? உடந்ததானே அது ரொம்ப நாள ஆசைப்படுதுங்க. அதான் ஒரு முத்து மாலைக்குதான். வரல வரல அதுக்குத்தான் தரவலியா? ஆமாங்க ஆமாங்க. அதையும் கொடுத்து பாக்குறேன். அவ சீகைய பார்த்தா கோவம் வருது, அவ அழக பார்த்தா ஆசை வருது. நீதான் கொஞ்சம் சொல்லு. ஐயோ சொல்றேன் சொல்றேன் நல்லா சொல்றேன்னு. பரவாயில்ல நான் வரட்டுமா? பைத்தியம்
என் மகன் கூட்டாட போயிருக்கான், அவன் வந்த உடனே உன் பணத்தை கொடுத்து அந்த நாடகம் எல்லாம் ஏங்கிட்ட வச்சுக்காரி. என்னடா இது? அட போய் அவன் வேலையை பார்த்துக்கிட்டு. ஏன் அந்த கிழங்கு கடலை நீ தான் கொடுத்து விட? எவ்வளவு? கொஞ்சம் தான், 10 வெள்ளி தரணும், அவ்வளவுதான். இந்த எடுத்துக்கொண்டு சொல்ல. ஹாய், கொஞ்ச நாள் எங்க வீட்டுல தங்கி போங்கள, வாங்க உள்ள. இதுவும் ஒரு யோஜனை தான். என்ன இன்பா, நீ உள்ள போ, நான் இதை கட்டி விட்டு வருகிறேன். வா தம்பி. அம்மா, உங்களுக்கு எந்த ஊரு? எங்களுக்கா? அழகாபுரி. அண்ணா, அண்ணா, சரி போய் கைய கால அலம்பிட்டு வாங்க, சாப்பிடலாம். தம்பி, சீக்கிரம் துணிகளை கலட்டு. ஓஹோ, தம்பியா? சரிதான்னா. சீக்கிரம் சீக்கிரம், நேரமாகிறது. என்ன இது, பாட்டி பார்த்தா என்ன நினைப்பா? என்ன நினைப்பா? நீதான் என் தம்பி ஆயிட்டே. தம்பி ஆயிட்டே போன சமய சந்தர்ப்பம் தெரியாம எப்ப பார்த்தாலும் விளையாட்டுலாம். சரி, ஐயோ, முத்துமாலை காணோமே. எங்க வைத்தாய்? மறந்தே போய்விட்டேனே அந்த கோவிலில். சரி, இதை போய் கொண்டு வந்து விடுகிறேன். நானும் வருகிறேனே. வேண்டாம், நீ எதற்கு? நான் சீக்கிரத்தில் வந்து விடுகிறேன். பாட்டி, பாட்டி, வரும் வழியில் முத்துமாலையை மறந்து வைத்து வந்து விட்டோம். அதை நான் எடுத்து வரும் வரை என் தம்பியை கொஞ்சம் பார்த்துக் கொள்ள வேண்டும். சரி. முண்டாசி கட்டின பெரிய வேஷமா வர்றாரு, அவர்கிட்ட மொத்தமாலே உத்துப்புட்டா கொள்ள காசு கொடுப்பாரு, கொள்ள காசு. ஏவுல பாட்டு பிடிப்புல பாட்டு. ஒரியா ஒரியா ஒரியா. Oh,
கொம்பரம் முத்துமலை சாமி வாங்கல நல்லா ஈக்கும். இது எங்க திருண்ண? ஐயோ நான் இல்ல சாமி, ராணிக்கு குறி சொன்னேனுங்க, அவங்க கூத்தாங்க சாமி. உங்களுக்கு எவ்வளவு பணம் வேணும்? என்னடி செய்யற? என்னடி இது? சித்து பிடிச்சா போல, எப்ப பார்த்தாலும் படம் படம்னு படத்தையே பார்த்துக்கிட்டே இருந்தா. எழுந்துடி. நான் எழுந்திருந்து என்னமா செய்ய போறேன் இப்போ? நல்லா கேட்டடி ஒரு கேள்வி. ஹரிஹரி பெருமாள்னாராம் பிரகலாத ஆழ்வார், சரி சரி அது யார் என்னாராம் இரணி ஆழ்வார், இரு இரு இதோ வந்தேன்னாரா நரசிம்ம ஆழ்வார். இது என்ன ஆழ்வார் கதையம்மா? என் தங்கம் கதையாடி கேக்குற? எழுந்துடி, சேனாதிபதி ஐயா வந்துடுவாரு. சேனாதிபதியா? சேனாதிபதி அவன் முகத்தை பார்த்தாலே எனக்கு பிடிக்கவில்லை. அவன் வந்தால் நீ ஏதாவது சொல்லி அனுப்பி விடுமா? அது என்ன பேச்சு? பெரிய மனுஷன், மடையா நடக்கிறாரு, அள்ளி அள்ளி தாராளமா தராரு. அவர் குணத்துக்கும் புத்திக்கும் அழகுக்கு என்னடி குறைச்சல்? உனக்கு கொடுத்து வைக்கணும்டி. உனக்கு தான் கொடுத்து வச்சிருக்கு, நீயே சிங்காரிச்சுட்டு போய் பேசு. நானா சிங்காரிச்சுக்கணும்? அடி பைத்தியக்காரி, அள்ளி முடிஞ்சாலும் விழுந்து முடித்தாண்டி வெட்டி பேச்சு பேசாம கொட்டம் எழுந்துருச்சு வாடி. இந்த மன்மத குரங்குக்கு எழுந்திருந்து வரணும், எழுந்திருந்து. வாங்க வாங்க இருங்க. வரல பத்மா, என்ன நான் வந்திருப்பது தெரியவில்லையா? பரவாயில்ல பத்மா, என்ன ஏன் இப்படி சோதிக்கிற? வந்த காரியம் தெரிவிக்கலாமே. கண்ணு, உன் வதனம் என் நித்திரையிலும் கூட வந்து வாட்டுகிறது, உனக்கு தெரியவில்லையா? போதும், நிறுத்தம். ஒரு பெண்ணின் மனோபாவத்தை அறிய முடியாத உமக்கு சேனாதிபதி உத்தியோகமா வெக்கம் இல்ல? திறமையை பரிசோதித்தால் தானே தெரிகிறது. ஆமா, அகத்தின் அழகு முகத்தில் சொட்டுகிறது. அசடு அசடு பத்மா, என்ன உனது கிண்டல் படிப்படியாக மேலே போய் கொண்டிருக்கிறது. ஆமா, பறந்து போய் பிடியும். என்ன சொன்ன? பறந்து பிடிக்கவா? பறந்து பிடிக்க சொல்றேன். விடவா? ஒன்னு தெரியலையே. உன்னை என்ன செய்கிறேன் பா? உன் திமிரை அடக்காவிட்டால் நான் ருத்ரனில்லை. என் வார்த்தையை கேளுங்க, தட்டாதீங்க, கோவிச்சுக்காதீங்க. தெரியாம செய்துட்டா நீங்கள் தான் ஒரு முத்துமாலையை கொடுத்து சொல்லுங்களேன். ஆமாங்க, நீங்க நினைச்ச முத்துமாலைக்கா பஞ்சா? ஆமா, முத்துமாலை முத்துமாலை அதுதான் கொண்டு வந்தேன். அவகிட்ட சொன்னேடா? சொல்லித்தான் தெரியணுமா? கிட்ட போனாலே சீறி விழுகிறா. அது ஒரு புத்தி கெட்ட பொண்ணுங்க, நீங்க கோவிச்சுக்காதீங்க. அதை இப்படி கொடுத்துட்டு போங்க, நான் அவளை சரி கட்டி வச்சிடறேன். மனசை விட்டு அவகிட்ட பேசணும்னு போனா இப்படியா செய்யறது? இந்தா இதையும் கொடுத்து பாரு. அவளை நீங்க நல்லா தெரிஞ்சுக்கலீங்க, அவ மட்டும் மனசு வச்சுட்டா உங்க மேலேயே உயிரை விடுவா. நான் வேண்டாம், நான் சொல்றேன், என் மேலேயே விடட்டுமே உயிரை. பரவாயில்ல பரவாயில்ல. பத்மா, பத்மா, என் கண்ணே, உனக்கு வரக்கூடிய ஆதர்ஷத்தை நான் என்னடே சொன்னேன். இத பாரு முத்து மாலை. அந்த முத்துமாலை எனக்கு வேண்டாம், சும்மா போட்டுக்கிடையே. வலுவில வர லட்சுமி,
காலால வதைச்சாங்க. நாய் வச்ச காசு குறைக்குமா? போறமா, உனக்கு சந்தோஷம் தானே? ஏண்டி வந்த மனுஷனை இப்படித்தான் வாயில வந்தபடி பேசுறதா? அந்த பேச்சை எடுத்தால் நீயும் வெளியே போய்விடு. என்னடி போக சொல்ற? நான் ரொம்ப ரோஷக்காரிடி தெரியுமா? நானும் ரோஷக்காரி தான், தாராளமாக போகலாம். இப்பவே வெளியே போறேன்டி. ஆனா நான் மட்டும் வயசு பொண்ணா இருந்தா அந்த மனுஷனே நடுத்தரல விடுவேனா? நல்லா கெட்டியா பிடிச்சுக்கோ, விடாதே. எனக்காடு பத்தி சொல்ற என் மவள, நீ எக்காடு கட்ட எனக்கு என்னடி? எப்படியாவது போ. என்னையே கிழவியாக்கி விட்டானோ தெரியலையே. சரி சரி,
அவளை தேடி தேடி அலைஞ்சு காலு தான் வலிக்குது போ. அம்மா அம்மா அம்மோ, ஊரெல்லாம் சுத்தி தேடி தேடி காலெல்லாம் வலிக்குது. என்னடா இது, வீட்டுக்குள்ள சிப்பாய் வந்து நிக்குது. அம்மா பயப்படாதடா, நம்ம வீட்டுக்கு வந்த விருந்தாளி. ஆஹா, நீ தம்பிகிட்ட பேசிக்கிட்டு நாம் போய் என்ன வாங்கிட்டு வரோம். உட்கார் தம்பி, உட்காருங்க. நீங்க தான் அந்த அம்மாவனுடைய மகனும். ஆமா தம்பி. என்னப்பா சிப்பாயி அப்பாவிய கண்டு பயப்படுறிய? சரி, இந்த ஊரு அரண்மனையில நீ வேலைக்கு இருக்கியா? ஆமா. ஆஹா, என்ன பாக்குறீங்க? எனக்கு ஆசையா இருக்கு. ஐயோ, ஆசையா? ரொம்ப நாளா இருக்க, இப்ப மட்டும் இல்ல ரொம்ப நாளா இருக்கு. ஆனா அது இன்னைக்கு தான் நிறைவேற போகுது. நீயும் குடுக்குறியோ என்னமோ. என்ன சொல்ற? பாட்டியும் காணோமே. பாட்டி என்னத்துக்கு பாட்டி? குடு. நான் இப்ப நீ என்ன சொல்ற? நானு இந்த சட்டம் ஆடுறவன். நான் எல்லா சட்டையும் போட்டிருக்கேன், இந்த சட்டை மட்டும்தான் போட்டதில்ல. ஓஹோ, இது வேலையில இருக்கிறவங்க தான் போட்டுக்கணும். அதான் நான் போட்டுக்கிட்டு என்ன, வெளியிலயா போறேன், இங்கே தானே ஆட போறேன். குடு. நான் இது போடக்கூடாது. நீயா குடுக்கல, அப்புறம் நானா எடுத்து போட்டுக்குவேன். ஐயோ, என்ன ஐயோ, குடுன்னு சொல்றேன். இந்தா இந்தா தம்பி, தம்பி 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 சட்டை, தம்பி சட்டை, தம்பி தம்பி ஐயோ, உன்னை தொட்டுக்கிட்டனே என் பொம்பளை, நீ எதுக்கு இப்படி இருந்த? சிச்சி சி, போச்சு. இந்தா எங்க அம்மா கிட்ட சொல்லிவிடாத. நான் என் அஞ்சு பத்தை தேடிக்கிட்டு போறேன், அம்மா வந்தா சொல்லிவிடாத. பொம்பளை நீ, நான் போறேன். நீ நினைத்தால் ஆகாததும் உண்டா? நான் உன்னை இதுவரை பூஜித்து வந்தது உண்மையானால் இவரை என் பிராணபதியாக அடைய நீதான் அருள் புரிய வேண்டும்.
ஐயா. யார் அது? யார் ஐயா நீங்கள்? அம்மா, நான் ஒரு வழிப்போக்கன். மிகவும் களைப்பா இருக்கிறது. கொஞ்சம் தண்ணீர். இருங்கள், கொண்டு வருகிறேன். யாரோ வழி போக்குறான். பார்த்தால் ராஜகுமார் மாதிரி அழகா இருக்கிறார் அம்மா. பாவம், குடிக்க தண்ணீர் வேணுமா? அப்படியா, எங்க பார்க்கலாம்? நீங்களா? மன்னிக்க வேண்டும், நான் ஜெயபுரம் போக வேண்டும். மிகுந்த களைப்பா இருந்தது, அதனால் தான். அதனால் என்ன? உள்ள வாருங்க. வேண்டாம் தாய், இங்கேயே இருக்கிறேன். கூடாது, இந்த பத்மபுரியில் யாருமே திண்ணையில் தங்க அனுமதிக்க மாட்டார்கள். ஓஹோ, அது எனக்கு தெரியாத மணி, நான் வருகிறேன். வேண்டாம், உங்களை போக சொல்லவில்லை, உள்ளே வரலாம் என்றுதான் சொன்னேன். அடே கமலா, பலகாரம் எடுத்து வா, வாருங்கள். இப்படி அமருங்க. எனக்கா? இதெல்லாம் ஒன்றும் வேண்டாம் அம்மா. அப்படி சொல்லக்கூடாது. தங்களை போன்ற விருந்தினர்களை உபசரிப்பது எனக்கு தனி விருப்பம். மன்னிக்க வேண்டும், எனக்கு பசி இல்லை. நான் வருகிறேன். என்ன, எங்க போகிறீர்கள்? பொழுது வெடிந்து போகலாமே. இல்லை, நான் இரவிலே எங்குமே தங்கும் வழக்கமில்லை. அதற்காக நள்ளிரவில் வெளியே போக வேண்டுமா? சுவாமி, நகர சோதனையாளர்கள் தங்களை பிடித்துக் கொண்டால் அது ஆபத்து இல்லையா? சரிதான், இதுவே ஆபத்தா? சரி சரி, இங்கேயே படுத்துக் கொள்கிறேன். இங்கு வேண்டாம், உள்ளே வாருங்கள். சரியில்லை, இது வேஷையின் செய்கையாகும். அபச்சாரம் சுவாமி, குலத்தில் வேசியானாலும் நான் புனித வாழ்க்கையே நாடுகிறேன். என்னிடம் உனது வாழ்க்கை புனிதமடையாது, நான் விவாகமானவன். அதனால் என்ன, என்னையும் தங்கள் உறுதியாக ஏற்றுக்கொள்ளலாமே. என்ன, என் இன்பாவிற்கு துரோகம் நினைப்பதா? ஒரு காலம் இல்லை, நான் வருகிறேன். வேண்டாம், தாங்கள் என்னை பிரிந்தால் என் உயிரே நில்லாது. சரி, எழுந்துரு. என்ன, இப்போதுதான் என் முகம் பார்க்க மனம் வந்ததா? பாருங்கள் பாருங்கள், நன்றாய் பாருங்கள். இந்த முத்துமாலை எப்படி வந்தது? முத்துமாலையா? அது எப்படியோ வந்தது, உங்களுக்கு சொல்ல வேண்டுமோ? இல்லை, அது என்னுடையது. உங்களுடையதா? ஆச்சரியமா இருக்கிறதே. அப்படியானால் இது என்னிடமே இருக்கட்டும். இல்லை, அது என் மனைவிக்கு சொந்தமானது, அதை தேடித்தான் நானும் அலைந்து வருகிறேன். இது என்னையா பேச்சு? உங்கள் மனைவியின் மாலையை தேடி இங்கே தான் வர வேண்டுமா? என்னை சோதிக்க வேண்டாம், அதை இப்படி கொடு. கொடுக்க வேண்டுமா? உங்கள் மாலை என்பதற்கு அடையாளம்
அதை கொடுத்தால் அடையாளத்தை காட்டுகிறேன். எப்படி நம்புவது? என்னை என்னதான் செய்ய சொல்லுகிறாய்? நான் சொல்வது போல் செய்தால் நம்பலாம். சரி சொல்லு. இப்படி உட்காருங்க. அப்புறம் அப்படியே படுத்துக்கொள்ளுங்க. சரி சரி. அப்புறம் நன்றாய் படுத்து உறங்குங்கள். அப்பா பொழுது விடிந்ததும் மாலையை தந்து விடுகிறேன். சரிதானே? வருகிறேன். தம்பி வாப்பா, உள்ள எத்தனை நாள் இப்படி காத்துக்கிட்டு இருப்ப? வெளிய போனவன் வந்துதானே ஆகணும். எனக்கு என்னமோ பயமா இருக்கிறது பாட்டி. பயப்படாதம்மா, நான் இருக்க. என்ன அம்மாவா? ஆமா, அப்ப வந்த போதே நீ பொம்பளைன்னு நான் தெரிஞ்சுக்கிட்டேன். என்னமோ நமக்கு நான் பேசாம இருந்தேன் பாட்டி. நாங்கள் ஊரை விட்டு ஓடி வந்திருக்கிறோம், நீங்கள் தான் காப்பாற்ற வேண்டும் பாட்டி. கவலைப்படாதம்மா, தம்பி இப்ப வந்துடுவான், நீ போய் படுத்துக்கோ. நான் போய் வருகிறேன். அந்த மாலை இப்பொழுதே போக வேண்டுமா? உணவருந்தி செல்லலாமே. உன் உபச்சரணைக்கு மகிழ்கிறேன், ஆனால் எனக்கு அவசரமாக போக வேண்டும். ஏன், இந்த அற்ப ஆசையை கூட தாங்கள் பூர்த்தி செய்யக்கூடாதா? சரி, உன் இஷ்டப்படியே செய்கிறேன். அடி கமலா, சீக்கிரம் உணவு தயாராகட்டும், வாருங்கள். Thank you.
அவர் இணங்காததால் தான் நான் இப்படி செய்கிறேன். மன்னிக்க வேண்டும் அம்மா. மாதிரி பழக்கமே எனக்கு இல்லை. இதெல்லாம் எதற்கு? எல்லாம் என் அன்பை மறவாமல் இருக்கத்தான்.
ஐயா? ஆழிவேங். வெளியே என்னமோ தேடிக்கிட்டு இருந்தான். நான் யாருன்னு கேட்டேன், பொம்பளைய பிடிச்சி உங்ககிட்ட கொடுத்தேனே தெரியலையாங்கிறான். திருடான்னு நினைச்சு எடுத்துக்கிட்டு வந்துட்டேன். பொம்பளை தந்தாங்க? ஆமாங்க ஆமாங்க. அவர்கிட்ட குடுத்தியா? கிடையாது கிடையாது, அது வேற ஆளு. நான் வேலை மாறுதி மனுஷன் வந்து என்னடா அது? அவரு வேற மனுஷன் மாதிரி ரூபா எடுத்துக்கிட்டு வந்தாராம். பாப்பா, வேற மனுஷன் மாதிரி ரூபா எடுக்கிறாங்களா? அவரு பெரிய ஆளப்பா, மனுஷனா இருப்பாரு, திடீர்னு மிருகம் ஆயிடுவாரு. சிரிப்பு 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 சிரிப்பா? ஆமா, அடிவயத்தை கலக்குறியாப்பா. பயப்படாதீங்க. இல்ல நீ பொம்பளை நானுங்க Thank you.
உன் கண்ணின் அழகை. கண்ணில் தெரிவது என்ன சுவாமி? ஒளி. ஒளியில் தெரிவது? உருவம். உருவத்தில்? பிரேமை. பிரேமையில் காண்பது என்ன சுவாமி? மயக்கம். அப்புறம்? அப்புறம் என்ன, மறைவுதான். அப்படியா? நான் என்னை தெரியவில்லையா பத்மா? உன்னை தவிர வேறு எதுவுமே எனக்கு மறைவுதான். இந்த அன்பு மாறாதே. அன்பை விட்டு ஆசை மாறுமா? தேடி கண்டுபிடிக்க வேண்டும். நான் போகிறேன். எங்கம்மா போய் தேடுவே? இப்படி ஒரு பிள்ளை உண்டா? கட்டின பொஞ்சாதிய கூடவா மறந்துடும். அவர் மறக்கவில்லை. மறவேன் என்ற வாக்கு அவரை மறக்கடித்தது. எல்லாம் என் விதி. நான் போகிறேன் பாட்டி. நீ தனிமை போக கூடாதுமா. இது பொல்லாத உலகம். நானும் கூட வர்றேன். வா. ஓஹோ, நீங்களா? என்ன பத்மா? யார் இவர்? இவர் தான் சுந்தர. பத்மா, எங்க உன் தாயார்? என்ன கேட்ட? யார் இந்த பொடிப்பையர்? கொஞ்சம் மரியாதையா பேசு. பரவாயில்ல பரவாயில்ல சுவாமி. இவரிடம் ஏன் பேசுகிறீர்கள்?
பக்தி முத்தி போச்சா? ஆமா, விழுந்து கும்பிடுங்கள். பத்மா, நான் யார் தெரியுமா? இவர்தான் சிங்கம். சிங்கமா? வாலு பிடரி மயிறு உன்னத்தையும் காணுங்க. டேய் சுண்டலி, மோசக்காரி. ஐயா வாய் மூடு. என் கௌரவம் என்ன, என் அந்தஸ்து என்ன, என் யோக்கியம் என்ன? கேவலம் ஒரு பொடிப்பயல் எதிரிலா என்னை கேவலப்படுத்துவது? கோவிச்சுக்காதீங்க, நானும் அவளுக்கு எவ்வளவோ சொல்லி பார்த்தனுங்க. பாருங்க, அவ போட்ட பொடியில அவன் அப்படியே சுச்சி போட்டானுங்க. அதெல்லாம் எனக்கு தெரியாது. உடனே அவனை விரட்ட வேண்டும். ஆமா உட்கார். வேண்டாம் வேண்டாம். பரவாயில்ல பரவாயில்ல, உட்கார். அதுக்கு ஒரே வழிதான் இருக்கு. அது என்ன வழி? மந்திரவாதியிடம் போய் மந்திரம வேலை செஞ்சா அப்ப பாருங்களேன், உங்களை வந்து அப்படியே பெற்றுவா. சபாஷ் சபாஷ், நல்ல யோஜனை நல்ல யோஜனை, போமா. ஐயோ நீ வெளிய வர முடியாது இப்ப இல்லையா? இப்ப பாரு, நீ ஒரு எலுமிச்ச மலமா போ. ஆஹா, அஞ்சுகோ ஒன்னே, அம்மா இலுமச்சம்பழம் மாதிரி இருப்பான்னு சொன்னான். நீ இலுமச்சம்பழமே ஆயிட்டியே. ஐயா ஐயோ, வலிக்குமே, அடிச்சு விட்டுனா ஆளாத. ஏ இலுமச்சம்பழம், நீ இப்படியே இருக்காத. எங்க அஞ்சுகோ ஆகு. அஞ்சுகோ, ஐயோ உன்னை எப்படி கஷ்டப்படுத்தி விட்டேன், நீ என்ன மன்னிச்சுக்க. சம்பளம் சம்பளமா? மந்திரவாதி கிட்ட புடிச்சு குடுத்திய, அதுக்கு சம்பளம் கேக்குறியா? பாத்தியா, நடந்தத திருப்பி திருப்பி சொல்றிய. சம்பளம் இந்த பாரு, இன்னுமே சம்பளம் சம்பளம் சொன்னீங்கன்னா எனக்கு கோவம் வரும். சம்பளமா? சம்பளம் சம்பளமே 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 மாட்டேன்னு சொல்லிடு.
அட பாவி, என்னப்பா மந்திர கோல தூக்கிட்டு வந்திருக்க? மந்திர கோலா அப்படின்னா? உன் தலை அவருக்கு தெரிஞ்சா என்ன ஆகும் தெரியுமா? என்ன சாம்பல் ஆகிடுவார் தெரியுமா? சரி, ஐயோ அடாடாடா, என் விஷயம் தெரியாம நாசமா போறவனே, இது நான் என்ன பண்ணி தொலைப்பேன்? ஏ அஞ்சுகோ பாரு, அவன் கொண்டு போட்டான். ஐயோ அஞ்சுகோ அஞ்சுகோ, நீ பேசாம அந்த குகைக்குள்ளாக இருந்திருக்கலாம், உன்னை எப்படி கருத்து வச்சு விட்டேனே. அஞ்சுபா இரு இரு, எப்படியாவது அந்த மாத்திர கோல திருடி உன்னை பழையபடி பொம்பளை ஆக்கிடுறேன். இது அவங்க பார்த்து விடாது. மேலே இருக்கால் என்ன சொல்லுகிறாய்? இப்பொழுது பாருங்கள், இதோ 10. சரிதான், இது ஆபத்து தான். பத்மா, பத்மா இருங்கள், இதோ வருகிறேன். என்னம்மா, எங்கம்மா போயிருந்த? கோயிலுக்கு போயிருந்தேன் கண்ணு. நல்லதோ கெட்டதோ, ஒரு புருஷனை தேடிக்கிட்டேன். குடியும் கொடுத்தனம்மா, நல்லா இருக்கணும், நானும் பார்க்கணும். இந்த மாலை, இது ஏதம்மா மாலை?
இதுதாண்டி நம்ம பரம்பரை மலை. குழந்தையும் குட்டியும் நல்லா பெத்துக்கிட்டு வாழணும். என் வயிற்றுல பாலம் ஊத்தணும். ராஜாதி மவளை இரு இரு, இது வர பார்த்தீர்களா எங்கள் பரம்பரை மாளிகை அம்மா கொடுத்தா எப்படி இருக்கு? ரொம்ப அழகா இருக்கிறது. எங்க? இல்ல இல்ல, முதல்ல நீங்களே போட்டுக்கொள்ளுங்க. ஐயோ ஐயோ, இது என்ன இது? அடி பாவி, மோசம் செய்து விட்டாயே. சுவாமி 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 சுவாமி, ஐயோ அடி சண்டாளி துரோகி, என்னடி பண்ணினே? ஐயோ எனக்கு ஒண்ணும் தெரியாதே, நான் ஒண்ணு பண்ணலையே, என் மேல பழி போறியடி. அப்படி போய் நீ நாசமா போ. அம்மாலவா அம்மாலவா, நான் ஒண்ணுதான் பண்ணலையே. நான் ஏதோதான் பண்ணலையே. ஐயோ வந்தேங்க ஐயா. நல்லம் என்ன இது? இது பாலு. நல்லம் நல்லம். நீ கிழவேங் போகும் கிழவிங் சின்னம் பொம்பளை வந்தலாம். பாலம் பழம் பாலம் பாலமா இல்லை குளிக்கலீங் குளிக்கலீங் பாலும் பாலும்
பால் தண்ணி புவாங் எல்லாம் குளம் சரிங்க ஐயா சீசாங் ஐயா நீ பொம்பளை பேசலாம் கூடாதும் ஓஹோ அந்த பொம்பளை கூட நான் பேசப்படாதா ஆமாங்க சரிங்க சரிங்க பேசலாம் கூடாதும் இல்லை இல்லை நான் ஏன் பார்க்குறேன் அவங்கள போங் போங் சரிங்க பயம் வாணாம் பால் பழம் சாப்பிடும் இன்னும் என்ன வேணும் கேளோ ஐயா ஹா பாட்டி பாட்டி இங்க வந்து பாருங்க உங்க மகன் வந்திருக்காரு மகனா ஹா எம்மா மதுரை நீ அம்மா இங்க இருக்கிற எம்மா இது என்னம்மா இது என்ன சொப்பனம் காண்றனா எம்மா ஐயோ இங்க எப்படிமா வந்துட்டீங்க இவ புருஷனே தானோ தேடிக்கிட்டு இங்க வந்து அம்பிட்டுக்கிட்டோம் ஏ சிப்பாய் பொம்பளை ஆமா ஐயோ நான் என்ன பண்ணுவேன் அம்மா அந்த மேல இருக்கான் பாரு இந்த நெத்தியில மீச முளைச்சவன் ஐயோ அவன் பெரிய மந்திரவாதி அம்மா ஐயோ அவன் என்ன வேணும்னாலும் செஞ்சு போடுவான் அம்மா இந்த நம்ம அஞ்சுகத்தை எலுமிச்சம்பழம் போலன்னு சொன்ன பாரு பத்தியா அம்மா என்னப்பா செய்யறது என்ன செய்யறதுன்னா பயமா தான் இருக்கு எப்படியாவது இங்க இருந்து தப்பிச்சு போயிடணும் அதுக்கு நான் மார்க்கம் கண்டுபிடிக்கிறேன் நீங்க ஏ சிப்பாய் பொம்பளை நீ பத்திரமா இருக்கணும் அவன் பொல்லாதவன் மனைவியாக போகிறாய் என்பதுதான் இரும்போலை கிக்கி இருவாட்சி பூமாலை இரு இரு முதலில் நான் உனக்கு ஒன்று தெரிவிக்கிறேன் யாரங்க சுந்தரி ரத்னம் பரவாயில்ல பரவாயில்ல அப்படியா பாக்குறேன் பாக்குறேன் நல்ல அழகா இருக்குமா அடேடே கழுத்துல மாலை கூட போட்டிருக்கே பாவம் எங்கிருந்து வந்தேம்மா அதுக்கு என்னமா தெரியும் அடியே ஒரு கூடு கொண்டு வாருங்கள் ரொம்ப களைச்சு போயிருக்கே வா போகலாம் ¶¶
பயப்பட வேண்டாம். நான் ஒரு சாதாரண மனிதன் தான். உண்மைதானா? உண்மைதான். இந்த மாலையால் தான் இப்படி கிளியானேன். நீங்கள் யார்? நான் ஒரு மந்திரி குமாரன். என்னை அன்பழகன் என்று அழைப்பார்கள். எங்கள் தேசத்து ராஜகுமாரியை நேசித்து வந்தேன். உள்ளூரில் சுகம் காணாது வெளியூருக்கு ஓடி வந்தோம். விதியால் இருவரும் பிரிந்தோம். பாவம், ரொம்பவும் பரிதாபமாக இருக்கிறதே. அப்புறம்? அது பெரிய கதை. யாரோ வருகிறார்களே, என்ன செய்வது? பயப்பட வேண்டாம், இதோ மாலைதான் இருக்கிறதே. நந்தவனத்தில் கண்டபடி ஏசினாயாமே. அவர் செய்கையே எனக்கு வெறுப்பா இருக்கிறதப்பா. அப்படி சொல்லாதே, அவன் தானே உனக்கு நாளை கணவனாக வரப்போகிறான். வேண்டாம் அப்பா, வேண்டாம். அவனுக்கு என்ன குறை? கொஞ்சம் முரட்டு குணம், அவ்வளவுதானே. நானும் அந்த காலத்தில் இப்படித்தான் இருந்தேன். நீங்கள் முரடரானாலும் புத்திசாலி என்று அம்மா சொல்வார்களே. எதிர்த்து பேசாது, நன்றா யோசி. ஐயோ பாட்டி, அவன் வருகிறானே, என்ன செய்வது? நமக்கு நல்ல செய்யறேன்னு சொல்லி இப்படி அக்கிரமம் பண்றானே. நீ அழுக்கு, நானுக்கு மயக்கம் வராங். நீ ராணி, சயாங் ராஜாங். என்னாங்க சொல்றேன் பாட்டி? எட்டி நில்லு வஞ்சக பே. பஞ்சங்கம் பேய் சொன்னாங்க என்னங்க? சண்டாளா, பசுத்தோல் போட்ட புலியானி, அனாதியான ஒரு பெண்ணை ஆசை காட்டி ஏமாற்றி பெண்டாளவா நினைக்கிறாய்? ஆசை லம்பம் லம்பம் சொல்றி, நல்லம் நல்லம் நல்லம். என்னை தொடாதே. ஐயோ என்னாங்க சொல்றேன்? சம்பந்தம் சொல்றான் இல்லை கொள்வீங்க? என்னை கொண்டாலும் உன் எண்ணம் கை கூடாது. காம திமி பிடித்த நாயே. நாய் சொல்றேன். பாருங்க, பொம்பளை பாத்தீங்க, சீக்கிரம் சரி சொல்றேன் இல்லை நாய் சீவேன்.
தங்கம், இப்பதான் நினைச்சேன் நீ வந்துட்ட. காரியம் இருக்கும்போது வராம என்ன, நீங்க தான் கவனிக்கிறது இல்ல. அவசரப்படாத. ராஜகுமாரி அறைக்குள் ஒரு ஆண் குரல் கேட்கிறது. யார் அது? அவன் யாரோ. வரது போறதை ஒருத்தரும் பார்க்கவில்லை. ஆனால் பேசுவது மட்டும் நன்றாக கேட்கிறது. அப்படியா? சரிதான், அதான் என் மீது அவ்வளவு இருப்பா. கள்ளக்காதலன் தைரியத்தால் அவள் கண்மூடித்தனமாக நடக்க ஆரம்பித்து விட்டாள். இருக்கட்டும், பார்க்கிறேன் பார்க்கிறேன். சரியா மச்சி, கொஞ்சம் கொஞ்சம் என்ன அழகா இருக்கு. சரி வா. ஐயோ, எனக்கு பயமா இருக்க பாட்டி. பயமா இருக்கா? ஆவதும் பெண்ணாலே அழிவதும் பெண்ணாலேன்னு சொல்லுவாங்க. பயமா இருக்கான். இந்த நாம இங்கிருந்து தப்பிச்சு போக வேண்டாமா? அந்த மந்திர கோல் இருக்கே, அதை எப்படியாவது வாங்கிக்கணும். இன்னும் ஏதாவது விஷயம் அவங்கிட்ட இருக்கான்னு கேட்டு தெரிஞ்சுக்கணும். இல்லைன்னா நம்ம தப்பி போக முடியாது. என்னம்மா பேசாம நிக்கிற, சொல்ல. ஏண்டா சின்ன பொண்ணாச்சே, அதை தனிமே போக சொல்லலாமா? நானும் கூட போட்டேன். நாசமா போச்சு, நீ போய் எங்க நார போறியா? என்னம்மா அது, நாம இங்கிருந்து தப்பி போக வேண்டாமா? சரி பாட்டி, நானே போயிட்டு வரேன். தைரியமா வாங்க வாங்க. சின்ன பொம்பளைங்க எங் வந்தீங்க? எங் வாங்க. சாயங் மிலிங் அசிங் வந்தீங்க. நெல்லம் நெல்லம். உங்கள் அழகு என் மனசையே மாத்திட்டுது. உங்களை பார்க்காம என்னால இருக்கவே முடியல. நீங்கதான் ராஜா. Thank you.
பற்றித்தான் யோசித்துக் கொண்டிருக்கிறேன். நான் கண்டுபிடிக்க தகுந்த ஏற்பாடு செய்திருக்கிறேன். சந்தோஷமா இருங்கள். டேய் சுந்தரி, நீதானா? ஆமாண்டா பெருச்சாளி, நான் தான். என்ன ராஜகுமாரி திருட்டுக்காதரோ? சி, மூடு வாய். கொடுத்து விட்டு போங்கள்.
புள்ளையம் கோலை வேணும் தாலிங் தாலிங் இது தைலிங் வைக்கலிங் பயம் இல்லைங் நான் கோலிங் நான் நீ நீ நான் நான் கோலிங் கோலிங் தங்கச்சி என்ன எவ்வளவு சொல்லியும் அந்த பாவி மந்திர கோலை கொடுக்க மறுத்து விட்டானே எல்லாம் நான் இங்க நின்னு கேட்டுக்கிட்டு தான் இருந்தேன் என்னண்ணா அப்ப நான் என்ன பொய் சொல்கிறேனா ஆமா மந்திர கோல் அங்க இருக்கு மந்திர கோலே அண்ணா இருங்களேன் இப்போ ஒரு வேடிக்கை பாருங்க மந்திரவாதி தெரியுது பறக்குது அந்த பாரு அந்த பாரு மந்திரவாதி பைரியா பின்னால போறான் போலாம் ஐயோ புடிச்சுவானோ அண்ணா இந்த உயிர் ஓஹோ அது கண்ணாடி ஆச்சே ஆமா இப்போ என்னென்ன செய்யறது ஐயோ பறக்கவும் முடியாத இப்போ என் பைரி பைரி இந்த மந்திர கோல அந்த பைரிக்கு சரகு ஓடிட்டோம் தங்கச்சி இதை கொடு கொடு அம்மா நீ பேசிக்கிட்டு பிந்த வர்ற அண்ணா எனக்கு தெரியும் தங்கச்சி
போ நில். ஆமா இது என்ன? அது உன் குருடா. குருவா? உன் குரு. சொல்லுவோம் அண்ணா, இனி என் அன்பரை போய் காப்பாற்ற வேண்டும். போ, எனக்கு இங்க நிறைய வேலை இருக்கு. நீங்களும் வாருங்க அண்ணா. என்னத்துக்கு? இந்த மந்திர கோல் இருக்கும் போது பண்ணிக்கலாம். பரட்டுமா? டே சிங் சாங் குரு. போடா போ போ. என்னடா சிங்சாங்கு? என்ன மந்திர கோலம் அந்த அம்மா கொண்டு போறாங்க. குரு என்னடா இப்படி? என்ன என்ன அழுக என்னடா? தம்பி, மந்திரவாதிக்கும் மந்திரத்துக்கும் சாபு மணி அடிச்சாச்சுங்க. ஐயோ, மந்திர கோல அந்த அம்மா கொண்டு போறாங்கல்ல. ஆமா. இனி இந்த மந்திர கண்ணாடி. மந்திர கண்ணாடி. கண்ணாடி அது என்ன கேதி ஆகுது பாரு. இந்த மாபாதக கண்ணாடி உலகத்திலேயே இருக்கப்படாததா? ஐயோ, பேசாம. அழாதே, நீயும் ஏதாவது உடைக்கணுமா இல்லையா? இப்போ சொன்னாப்பியான்னு கேளு. அங்கே இருக்கிற கோர பொம்மைகள் அதையெல்லாம் உடைச்சுட்டு அங்கே ஓலைச்சுவடி இருக்கு பாரு, அதை எடுத்துட்டு வா. ஐயோ, அது கிட்ட போக முடியாது. என்ன வேண்டா? அஞ்சு ஜால தண்ணிய கோரி உளுத்து மந்திரம் தான் போச்சேடா. போ. என்ன மச்சா, இன்னைக்கு இவ்வளவு சந்தோஷமா இருக்கியே? ஐயோ 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 ஐயோ, எவ்வளவு காலமா இப்படி உன்னை பார்க்காம நான் என்ன கஷ்டப்பட்டேன் தெரியுமா? எனக்கு மட்டும் இல்ல சந்தோஷம், நம்ம வாழ்வுக்கே சந்தோஷம் வந்துச்சுடி வந்துச்சுடி. மச்சா, மேல தடபடான சத்தம் எல்லாம் கேட்டுச்சேன். அதா, அந்த மந்திரத்துக்கு கூட நான் கொஞ்சம் விளையாண்டுகிட்டு இருந்தேன். இந்த அவ இருக்கானே? யாரு? அதா சியா. என்ன எப்படியாவது நீங்க தான் காப்பாத்த வேணும். நானா? அதுக்கும் ஆள் வச்சிருக்கேன். அடே பயல சிங்காங், வா. நல்ல வேலைக்கு வந்தடா கடவுள் மாதிரி. என்ன அவளை காப்பாத்து? காப்பாத்தவா? என்ன ஆபத்து? கல்யாண ஆபத்து தான். போவாங்க. வாழைப்பழங்கிற குரங்க பாரு. நானா பார்த்து செஞ்சு வைக்கிறேன் பத்தியா, நல்லா இருக்கணும் நீங்க, அவ்வளவுதான் நான் சொல்வேன். அப்ப நாம ஊருக்கு போவோமா? ஊருக்கு நாம போறதா? ஊரு நம்ம கிட்ட வரணும். சுத்தி இடம் நிறைய இருக்கு. பல வீடுகளை கட்டி மந்திரம் ஒளிஞ்ச புரின்னு ஒரு பேரை வச்சு இங்கே நாம எல்லாம் வசிக்கலாமா இல்லையா? அதுக்கு வேண்டிய ஏற்பாடு பண்ணு. போ. ஐயோ, ஏ மச்சா, என்னது ஏட்டை எல்லாம் கிழிக்கிற? என்னதா, மனுஷன் முயற்சியை கெடுத்து அறிவை மயக்கி நாட்டை கெடுக்க எழுதி வச்ச இந்த ஏட்டை இந்த நாட்டில் வச்சிருக்கலாமா? இந்தா நீயும் கிளி. மந்திரத்தின் பேரை சொல்லி மாயக்காரர்கள் பிழைக்க, மந்திரத்தின் பேரை சொல்லி மாயக்காரர்கள் பிழைக்க, தந்திரமாய் செய்த ஏட்டை கிளியே தாட்சண்யம் பார்க்கமல்லே, கிளியே தாட்சண்யம் பார்க்கமல்லே, கிளியே தாட்சண்யம் பார்க்கமல்லே. பெண்டாட்டி புருஷர்களை பிரித்து கூடி கணிக்க, கண்டாள்
பொய் சொல்லி ஆடு கோழி புதையலெடுப்பேன் என்று பொய் சொல்லி ஆடு கோழி வதைத்தை ஓட்டையிட ஏட்டை கீழே மனதை கிட்ட பகுதி பெண்ணே, உனது குற்றச்சாட்டிற்கு வேண்டிய சாட்சிகள் எல்லாம் வரவழைக்கப்பட்டிருக்கின்றன. என நீ தொடங்கலாம். அரசே, நான் மந்திரவாதியின் உதவி கொண்டு என் காதலரை கிளியாக மாற்றி பறப்பிடித்தார். என் வாழ்விற்கே உலை வைத்து விட்டார். ருத்ரா, இது என்ன குழப்பம்? மகாராஜா, இவர் சொல்வது அவ்வளவு போய். அரசே, இவர் பேசி நம்ப வேண்டாம். இவர்தான் மந்திரவாதியிடம் இருந்து ஒரு மாலையை வாங்கி வந்து என் தாயாரிடம் கொடுத்தார். ஆமா மகாராஜா, அந்த மாலைதான் அவரை கீழாக மாற்றி விட்டது. நான் ஒண்ணும் செய்யலீங்க. இதோ மந்திரவாதியை பாருங்கள். என்ன நடந்தது? உண்மையை சொல். இந்த பெரிய மனுஷன் கேக்கலாங் சாயாங் மாலையங் கொடுத்தேங். அந்த கிளீன் கழுத்துலேங் மாலையை எட்டுலீங் மனுஷன் காட்டலாம். இங்கே கிளீன் மாலையை எடு. ருத்ரா, நீ செய்த குற்றங்களை ஒப்புக்கொள்ளுகிறாய் அல்லவா? உனக்கு தகுந்த தண்டனை ஆயுள் முழுவதும் சிறைவாசம். பெண்ணே, இந்த மந்திரவாதியை குரங்காகவே விரட்டிவிடு. அதுதான் அவனுக்கு தகுந்த தண்டனை. நல்லம் நல்லம். சுவாமி, அடியான் செய்த பிழையை பொறுத்தருள வேண்டும். இதோ தங்கள் முத்து மாலை, என்னை மன்னியுங்கள். பெண்ணே, அந்த மந்திர கோலை இப்படி கொடு. அது நம் நாட்டிற்கே தேவையில்லை. அதை ஒடித்து தீயில் போட்டு விடுவோம். மகாராஜா, எல்லோருக்கும் தண்டனை விதித்தீர்கள், எங்கள் இருவருக்கும் என்ன? இவள் அழகாபுரி மன்னனின் மகள் இன்பவல்லி. நான் அந்த தேசத்து மந்திரிகுமாரன் அன்பழகன். நாங்கள் இருவரும் சிறுவயதிலேயே காதலித்து தப்பி ஓடி வந்தவர்கள். எங்கள் இருவருக்கும் தண்டனை இல்லையா? உங்களை ஒன்று சேர்ப்பதுதான் என் மகளையும் ஏற்றுக்கொள்ள வேண்டும். நீங்கள் நீடூழி வாழ இறைவனை பிரார்த்திக்கின்றேன்.